கியூப் தமிழ் வணக்கம் ஜப்பானில் இளையோரிடையே திருமணம் செய்யும் ஆவல் குறைந்து செல்கின்றது சிங்கப்பூரில் இருக்கின்ற பல்கலைக்கழகம் ஒன்று புற்றுநோய் செல்களை தற்கொலை செய்ய செய்யலாம் என்று கண்டுபிடித்திருக்கின்றது அண்டவெளியில் இருந்து வரும் ரேடியோ சிக்னல்கள் உயிரினங்கள் இருப்பதற்கான புதிய நம்பிக்கையை தருகின்றது மேலதிக தகவல்கள் லிபியாவில் இருந்து புறப்பட்ட தஞ்சங்கோருபோர் படகொன்று கவிழ்ந்ததில் எழுபத்து நான்கு பேர் பரிதாப மரணமடைந்திருக்கின்றார்கள் எத்தியோப்பியா நாட்டில் பொதுமக்கள் படுகொலை அறிவிப்பு இந்த அனைத்தையும் காணலாம் பாருங்கள் முதலாவது ஜப்பான் நாட்டில் இளையோரிடையே திருமணம் செய்கின்ற மோகம் குறைவடைந்து வருவதாக ஜப்பானினுடைய சமூக நலவாழ்வு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது ஒவ்வொரு நான்கு பெண்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் திருமணம் செய்யாமலே வாழ்ந்து முடிப்பது நல்லது என்று கருதுகின்றார் ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மூன்று ஆணுக்கும் ஒரு ஆண் என்கின்ற அடிப்படையில் திருமணம் செய்யாமல் வாழ விரும்புகின்றார் நடத்திய ஒன்பது வீதமான ஆண்கள் திருமண வாழ்வு சிரமமானது என்றும் பெண்களில் அறுபத்தி ஐந்து ஏழு வீதமானவர்கள் திருமணம் பிள்ளை குடும்பம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை பாரமானது என்கின்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள் இன்று அதிகரித்து வருகின்ற தொழில் போட்டா போட்டி பொருளாதார நிலை உயர் கல்வி தலைமைத்துவம் போன்ற பல்வேறு பணிகள் காரணமாக குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்துவது பலத்த எதிர்கால சிக்கலாக இருப்பதாக இளையோருடைய கணிப்புகள் கூறுகின்றன இதன் காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டும் பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்ட இளம் பெண்களில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் பெண்கள் திருமணம் செய்யாமலே வாழ்ந்து வருவதாக கூறுகின்றது மேலும் இவர்களுடைய திருமண நாட்டமானது வேறோர் இடத்திற்கு திசை திரும்பி இருப்பதாகவும் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை இவர்களிடையே பிரபலமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே நிலை மேலை நாடுகளிலும் பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் என்பது மனித குலத்தை தொடர்ந்து பாட்டி வரும் ஒரு நோயாகவே இருக்கின்றது இந்த நோயை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்பதற்கு காலத்திற்கு காலம் விஞ்ஞானிகள் ஜுனிக்கான புதிய புதிய சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் புற்றுநோய் செல்களையும் ஆரோக்கியமான செல்களையும் அழிப்பதன் மூலமாக வருகின்ற கீமோ தெரபி சிகிச்சையிலிருந்து மாறுபட்டு நல்ல செல்களை அளிக்காமல் புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற செல்களை தற்கொலை செய்ய வைக்க முடியுமா இதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் இறங்குகின்ற பொழுது நனோ என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய புதிய நவீன மிக சிறிய நுண்ணியமான டெக்னிக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள் இந்த நனோ துணிக்கைகளை புற்றுநோய் செல்களுக்குள் அனுப்புவதன் மூலமாக அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் விவகாரத்தை பொய்யாக புற்றுநோய் செல்களை ஏமாற்றுவதற்கும் அவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள் இந்த நனோ துணிக்கைகள் அமினோசுயர் என்கின்ற ஒரு மறைத்து வைக்கப்பட்டு புற்றுநோய் செல்களுக்குள் செலுத்தப்படுகின்றது இவ்வாறு செலுத்தப்பட்ட பின்னதாக வெளியேறும் நனோ துணிக்கைகள் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமான துணிக்கைகளை வெளியிடுகின்றன இதன் மூலமாக மாலிக் ஜூல்களில் இருக்கின்ற எலக்ட்ரோன்களை இவை களவாடுகின்றன அங்கு அதிகமான ஆக்சிஜன் ஏற்படுவதன் மூலமாக ஒரு புதிய கலவரமான ஒரு சூழ்நிலை அடைகின்ற பொழுது புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற செல்கள் விரக்தி அடைந்து டிப்ரஷன் நிலைக்கு சென்று தற்கொலை அடைகின்றன என்பது இவர்களுடைய நடவடிக்கையாகும் எலிகளில் செய்யப்பட்ட இந்த ஆய்வானது அறுபது வீதம் வெற்றி பெற்றிருக்கின்றது எதிர்காலத்தில் இது ஒரு புதிய வரவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறந்திருக்கின்றது விண்வெளியில் இருந்து வரும் ரேடியோ சிக்னல்கள் இன்றல்ல நேற்றல்ல நீண்ட காலமாக வருகின்றன ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற மைக்ரோ அலைவரிசை ரேடியோ தரிப்புக்கள் விஞ்ஞானிகளினுடைய கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கின்றது இந்த மைக்ரோ சிக்னல்கள் பற்றி சென்ற வாரமும் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியே இதுவாகும் முப்பது மைக்ரோசிக்கன்கள் கொண்டதாக இந்த அலைவரிசை இருக்கின்றது சைபர் தசம் சைபர் 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 ஒன்று என்கின்ற செக்கன் அளவில் இதனுடைய குறுகிய நீளம் இருக்கின்றது ஆகவே மிகவும் சிறிய அலைவரிசையாகிய எஃப்ஆர்பி என்கின்ற அலைவரிசையாக இருக்கின்றது பதினாறு வானொலி தெரிவிப்புகள் இவ்வாறு கிடைத்திருக்கின்றன எஃப்ஆர்பி பன்னிரண்டு பதினொன்று சைபர் இரண்டு என்பது இதனுடைய பேராக இருக்கின்றது இது நமது பால்வெளி மண்டலத்துக்குள் இருக்கின்ற ஒரு கிரகத்தில் இருந்துதான் வந்து கொண்டு பொதுவாக இவ்வாறான ரேடியோ சிக்னல்கள் வந்தால் தொலைவில் கருந்துளை ஒன்று இருக்கின்றது அதிலிருந்து வரும் சிக்னல்கள் என்று இதற்கு பொருள் கூறி வந்தார்கள் மேலும் அதி சக்தி உள்ள கிரகம் ஒன்றில் இருந்து வருவதாக கருதினார்கள் இந்த வகையிலே இப்பொழுது பத்து கிலோமீட்டர் விட்டம் உள்ள கிரகம் ஒன்று முன்னைய கிரகம் ஒன்று உடைந்து அதனுடைய கருப்பகுதி பல துண்டுகளாக உடைந்து பின்னர் கோலமாக ஒன்றிணைந்து காந்த சக்தி மிக்க ஒரு கிரகமாக மாறி அதிலிருந்து வரும் ரேடியோ அலைவரிசை விண்வெளியில் பல இடங்களில் தெரிப்படைந்து வருகின்றது என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது ஆனாலும் கூட மனிதர்களைப் போல அறிவுள்ள ஒரு சிவிலைஸ் பண்ணப்பட்ட மக்கள் குழு எங்கோ இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சிக்னல் வருகின்றது என்று விஞ்ஞானிகள் இப்பொழுது கருதுகின்றார்கள் காரணம் உலகத்தின் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராகிய கால் சாகன் என்பவர் பூமியில் இருந்து இதுபோல ரேடியோ சிக்னல்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கின்றார் விண்வெளியில் எங்காவது மனிதர்கள் போல சிவிலைஸ் பண்ணப்பட்ட உயிர்கள் வாழுகின்றார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிப்பதற்கும் பூமியில் ஆண் பெண் என்று இரு இனங்கள் இருப்பதும் பூமியின் இலக்கம் சைபரில் இருந்து ஒன்பது வரை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு நாம் சமாதானத்தையே விரும்புகின்றோம் என்ற செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்பியிருக்கின்றார் இது போன்ற ஒரு சிக்னலாக இவைகள் ஏன் இருக்கக்கூடாது என்பது இப்போதைய சிந்தனையாக இருக்கின்றது பாஸ்ட் ரேடியோ பேஸ்ட் என்கின்ற இந்த அலைவரிசைகள் பற்றி நேச்சர் என்கின்ற விஞ்ஞான சஞ்சிகையில் நான்கு கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விவகாரம் மேலும் பயணிக்க வேண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது யாரும் எதிர்பாராத விதமாக முன்னேறி வருகின்ற எத்தியோப்பியா நாட்டின் வடக்கு டிக்டரே பகுதியில் நூற்று கணக்கான மக்கள் கொன்று இருப்பதாக சர்வதேச மனித உரிமைகள் கழகம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது இப்பகுதியில் இருக்கின்ற ஐநூறு வரையான ட்ரிக்ட்ரோ சுதந்திர படைப்பிரிவினர் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த பொதுமக்கள் கடந்த திங்கட்கிழமை கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது இருக்க மொசாம்பிக் நாட்டில் உதைபந்தாட்ட மைதானம் ஒன்றில் ஐம்பது பேர் கழுத்துக்கள் துண்டாடப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை அப்பகுதியில் இருக்கும் ஐஎஸ் அமைப்பு கொன்றதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது மறுபுறம் லிபியாவிலிருந்து இத்தாலி நோக்கி படகுகளில் வந்த தஞ்சம் படகு கவிழ்ந்த காரணத்தினால் கடந்த வியாழக்கிழமை எழுபத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நாற்பத்தி ஏழு பேர் மீனவர்களினால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இறந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்களும் சிறுபிள்ளைகளும் ஆவார்கள் இவ்வாறு படகுகளில் வந்து மரணிப்போர் தொகை இந்த ஆண்டு இதுவரை தொள்ளாயிரம் பேர் மரணித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை